வணக்கம் சார். ஸ்ரீலேகா, நான் திருச்சியில இருந்து பேசுறேன் சார். வணக்கம் வணக்கம் சார். எனக்கு என்ன ப்ராப்ளம் சரியாச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே டோட்டலாவே ப்ராப்ளத்தோட தான் சார் இந்த குரூப் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆமாங்க சார், மொத்தமா திருச்சி ஸ்ரீலேகா அவர்கள் நல்ல குணம் ஆயிட்டீங்க. சந்தோஷமா? சந்தோஷம் கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்குங்க சார். எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தேன்னா, ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா, கொஞ்சம் டென்ஷன் ஆனா உடனே பயங்கர ஹெட்ஏக் வந்துடும். அந்த ஹெட்ஏக் டேப்லெட் எல்லாம் எது போட்டாலுமே கண்ட்ரோல் ஆகுது. ஃபுல்லா வாமிட் எடுத்தாதான் கண்ட்ரோல் ஆகும். அந்த அளவு நைட்டு ஃபுல்லா, அதாவது ஒரு நாள் இந்த சைடு வலிக்கும், அடுத்த நாள் இந்த சைடு வலிக்கும், மூணாவது நாள் ரெண்டு பக்கமும் சேர்த்து வலிக்கும். அது மாதிரி பயங்கர பெயினா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப வந்து அந்த மைக்ரைன் ப்ராப்ளமே சுத்தமா இல்லைங்க சார். இப்ப நான் மத்தியானம் வெயில்ல போனா கூட உடனே வந்துடும். இப்ப நான் போனேன்னா, முதலையெல்லாம் போனா சூரியனை பார்த்து, ஐயோ கடவுளே, சூரியன் ஏன் இப்படி சுட்டு எரிக்குது என்னைய, என்னையால இருக்கவே முடியல, உடம்பெல்லாம் எரியுது, தலையை வலிக்குது அப்படின்னு சொல்லி திட்டுவேன். இப்ப பார்த்தனா, சூரிய பகவானே, நான் உன்னோட பவரை எடுத்துக்கிறேன், உன்னோட ஒளி வீச்சு என் மேல காட்டு, எனக்கு எனர்ஜியை கொடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமா கேட்கற மாதிரி இருக்கு. எனக்கு ஹெட்ஏக் இப்ப வர்றது இல்லைங்க சார். வெரி குட். நிஜமாலுமே மத்தியானம் 12 மணிக்கு வெயில போய் நின்னாலே உடனே எனக்கு வேத்து குட்டி, தலைவலி வந்து தலை சுத்தி ஒரு மாதிரி ஆயிடும். இப்பெல்லாம் எவ்வளவு நேரம் நின்னாலும், எவ்வளவு நேரம் வெளியில போனாலுமே அந்த வெயில் நேரத்துல எனக்கு எதுவுமே ஆகல. நான் கையெடுத்து கும்பிட்டு எனர்ஜியை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு தாங்க சார் என்னையால இருக்க முடியுது. அப்புறம் காலையில எழுந்துச்சு ஆயில் புல்லிங் பண்ணும் பொழுதே எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஆயில் புல்லிங் பண்ணும் பொழுதே ஒரு மாதிரி கோல கோலியா ஸ்பிளிட் பண்ணிடுவேங்க சார். 10 மினிட்ஸ் மேல என்னால ஆயில் புல்லிங் பண்ண முடியாது. எழுந்திருக்கும் பொழுதே இந்த ஃபேஸ், இந்த சீக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கும்முன்னு உப்பி போய் ஒரு மாதிரி சைனஸா இருக்கும். இப்ப வந்து ஆயில் புல்லிங் பண்ணும் பொழுதே அதெல்லாம் நல்லாவே ஸ்பிளிட் பண்ணிடுறேன். ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுது. காலையில கண்டினியூஸா தும்மிக்கிட்டே இருப்பேங்க சார். கர்ச்சீஃபும் கையுமாவே தான் இருப்பேன். ரன்னிங் நோஸ் இருக்கும். கண்டினியூஸா தும்மிக்கிட்டே இருப்பேன். கிச்சன்ல எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. கர்ச்சீஃபுக்கு தான் மெயின் வேலையா இருக்கும். இப்ப வந்து கர்ச்சீஃபுக்கும் டாட்டா சொல்லிட்டேன், தும்மலுக்கும் குட் பை சொல்லிட்டேன். இப்ப எதுவுமே தும்மலும் இல்ல, கர்ச்சீஃப் யூஸ் பண்றது இல்ல, கர்ச்சீஃப் எங்க எங்க வீட்டுல இருக்குங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. அது மாதிரி இருக்கு. ஃபுல்லா சுத்தமா தும்மல் எதுவுமே வருது இல்லைங்க சார். அப்புறம் பல்லு கூசிட்டு இருந்துச்சு. ரைட் சைடு வந்து என்னால எதுவுமே சூ பண்ண முடியாது. ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு. ரைட் சைடு ஏதாவது ஒரு கடிச்சாலே அப்படியே சுல்லுன்னு மண்டை வரைக்கும் ஏறும். இங்க கீழ் பல்லுனா கீழே வரைக்கும் இறங்கும். அந்த அளவு ஒரு மாதிரி சுருன்னு இருந்துச்சு. நான் டென்டிஸ்ட்ட போய் அவங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு 2-3 தடவை பேஸ்ட் எல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்தாங்க. இதை 3 மாசம் ட்ரை பண்ணுங்க, இதை 3 மாசம் ட்ரை பண்ணுங்கன்னு. அதையெல்லாம் ட்ரை பண்ணியுமே எனக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லை. அப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஃபுல் பல்லுக்குமே ரூட் கேனல் பண்ணணும் அப்படின்னாங்க. ஒரு பல்லுக்கு ரூட் கேனல் 5000னா இந்த ஃபுல் பல்லுக்கு பண்ணா எங்க போறது அப்படின்னு சொல்லி நான் கேர் பண்ணல, விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம தென்றல் டைட் வந்தோன்னா எனக்கே அறியாம இப்போ ஒரு 15 டேஸ் பேக் தான் பாக்குறேன், இந்த சைடு நானே கடிச்சு சாப்பிட்டு இருக்கேன். என்னடாப்பா இந்த சைடு நம்மளால கடிக்கவே முடியாது, இப்ப இந்த சைடு நார்மலா கடிக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கரும்பு பறிச்சோம்ல, அந்த கரும்பையும் எடுத்து இந்த சைடு கடிக்கிறேன். எனக்கு எதுவுமே பல்லு கூசுல எதுவுமே இல்ல. அப்பதாங்க சார் பயங்கர ஹாப்பி. ஆஹா, நம்ம ஆயில் புல்லிங் இதுலயே நமக்கு இதெல்லாமே சரியா போயிடுச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த சேஞ்சஸ் வந்தது கூட என்னையால கெஸ் பண்ணவே முடியல. ஒரு நாள் நானாவே தான் கெஸ் பண்ணேன், அட பரவாயில்ல இதுவும் சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து ஃபைப்ராய்டு சிஸ்ட் இருக்கு, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ். 21 டேஸ்லயே ஆயிடும். 7 டேஸ் 8 டேஸ் வரைக்கும் பீரியட்ஸ் இருந்துட்டே இருக்கும், ஸ்பாட்டிங் இருந்துட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேங்க சார். இப்ப இந்த பீரியட்ஸ் வந்த உடனே 3 டேஸ்லயே கண்ட்ரோல் ஆயிடுது. 4th டே சுத்தமா ஸ்டாப்பே ஆயிடுதுங்க சார். இதுக்கு வந்து இப்ப போய் நான் ஸ்கேன் எடுக்கணும்னு நினைச்சா கூட எதுக்கு ஸ்கேன் எடுக்கணும், நம்ம உடம்புதான் சொல்லுதே நீ கியூர் ஆயிட்ட, உனக்கு ப்ராப்ளம் இல்ல, எதுக்கு இன்னொரு தடவை அதுக்கு போய் ஸ்கேன் எடுக்கிற, அதுக்கு எதுக்கு காசு செலவு பண்ணிட்டு எக்ஸ்ரேவே அந்த ரேஸ் உன் உடம்புல ஏத்துக்கிட்டு எதுக்கு பண்ற அப்படிங்கிற மாதிரி நீ எந்த யோகாவும் பண்ணக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க நைட்டு படுக்கும் பொழுது நான் அந்த வயிற்றுக்கிட்ட மட்டும் ஒரு குட்டி பில்லோவை பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன் இந்த சைடு இந்த திரும்பி படுத்தோம்னா அதே பிள்ளை இப்படியே தூக்கி வச்சு படுப்பேன். அது மாதிரி படுத்துட்டு இருந்தேன். படுக்கும் பொழுதே ஒரு மாதிரி இந்த சைடு மூவ்மெண்ட் கொடுக்கும் பொழுது கேஸ் ரிலீஸ் ஆகுறது, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது, இது மாதிரி ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருந்தது எனக்கு.
இப்ப வந்து அந்த கேஸும் ரிலீஸ் ஆகல, இப்ப எல்லாம் தலகணி எல்லாம் தூக்கி போட்டேன், நான் நார்மலா எந்த சைடு வேணாலும் திரும்பி படிக்கிற மாதிரி இருக்கு. தலைக்கு தலானி வச்சு பாத்துருக்கோம், முதுகு தலானி வச்சு பாத்துருக்கோம், காலுக்கு தலையணி வச்சு பாத்துருக்கோம், அட கையத்துக்கு போட்டா கைக்கு தலைவனி வச்சு கூட பாத்துருக்கோம், வயிற்றுக்கு தலானி வச்சு இன்னைக்கு தான் உலகத்துல முத முறையா நாங்க கேள்விப்படுறோம். ஆமாங்க சார், ஏன்னா வயிறு அவ்வளவு லூசா இருக்கும் சார், ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லாம வயிறு குளகுளன்னு இருக்கும். படுத்தோம்னா ஒரு குட்டி பாப்பாவை சைட்ல வயிற்று பக்கத்துல சைட்ல படுக்க வச்ச மாதிரி அப்படி இருக்கும் வயிறு, ஒரு மாதிரி ஸ்கின் ரொம்ப லூசா தொடதலன்னு இருந்ததுனால எனக்கே அது ஃபீல் ஆகும். திரும்பும் போது சடார்னு திரும்பிட்டோம்னா குடல் எங்கேயோ லாக் ஆகுது அப்படிங்கறது எனக்கே ஃபீல் ஆகும். அதனால நான் அப்படி சேஃபா இருக்கு இருக்கணுங்கிறதுக்காக நானே என்னோட சேஃப்டியை பாத்துக்குவேன். இப்ப வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார். இப்ப ஒரு கார்ல டிராவல் பண்ணி போனா கூட ஒரு பில்லோவை எடுத்து வயிற்றுக்கிட்ட நல்லா அமைக்கி வச்சுட்டு கெட்டியா அப்படி வச்சுட்டுதான் போவேன். ஏன்னா வயிறு குழுங்கும், அந்த மூமெண்ட்ல குழுங்கும் பொழுது எனக்கு வயிறு குடல் ஒரு மாதிரி ஆகுறது என்னையால ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக பில்லோ வெயிட்ல கெட்டியா வச்சுப்பேன். இப்ப எல்லாம் அந்த ஹிரண்யா ப்ராப்ளத்துக்கு இப்ப இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா எந்த பில்லோவும் நான் யூஸ் பண்றதுல வயிறு நல்லா ஸ்டிப் ஆகி கெட்டி ஆயிருக்கும் சார். கசை நார்கள் எல்லாம் இப்ப ஸ்டிப் ஆயிடுச்சு, சூப்பர் ஆயிடுச்சுங்க சார். அது நல்ல டிஃபரன்ஸ் தெரியுதுங்க சார். ஆல் ஓவரா டோட்டலா பாடி வந்து ஒரே மாதிரி ஈவனா குறையிறது நல்லா ஃபீல் ஆகுங்க சார். நான் ஜிம்முக்கு எல்லாம் போயிருக்கேன், ஜிம்முக்கு போனா கூட வந்து இந்த பார்ட் மட்டும் குறையும், அந்த பார்ட் மட்டும் குறையும், இங்க மட்டும் குறையும், மூஞ்செல்லாம் சுருக்கம் போட்டு ஒரு மாதிரி சதையெல்லாம் தொங்கி கருப்பாயி ஒரு மாதிரி இருக்கும், அப்படிதான் இருந்துச்சு. உடனே வெயிட் ஏறிடும், அது வேற விஷயம். ஆனா இங்க நம்ம டயட் ஃபுட்டுக்கு வந்த உடனே ஈவனா எல்லாமே குறையுது. அந்த நேச்சுரல் பாத் எல்லாம் எடுக்கும் பொழுது ஸ்கின் வந்து நல்லா அந்த சுருக்கம் எல்லாம் இல்லாம ஃப்ரெஷ்ஷா அந்த ஒரு க்ளோவோட ஃப்ரெஷ்னஸா இருக்குங்க சார். அப்புறம் வந்து குதிகால் வலி மூட்டி வலி இருக்கும், என்னையால சோஃபாவில சேர்ல உட்காந்துட்டு டக்குன்னு எழுந்துச்சு மூவ்மெண்ட் கொடுத்து போக முடியாது. எழுந்துச்ச உடனே அந்த கால் குதிகால் வலிக்கும், ஒரு நிமிஷம் நான் நின்னு என்னை நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்ஸை என்னையால எடுத்து வைக்க முடியும். ஆனா இப்ப வந்து உட்காந்து எழுந்து துள்ளி குடிச்சு போற மாதிரி அப்படியே ஃபாஸ்டா என்னையால நடக்க முடியுது, ஃபாஸ்டா மூவ்மெண்ட் வருதுங்க சார். ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர்ஸ் நான் சாலிடா நடக்கிறேன், 1 hour சார். வாக்கிங் போறேன், வாக்கிங் போயிட்டு வந்தா என்னையால எந்த வேலையும் பண்ண முடியாது. வாக்கிங் போயிட்டு வந்தாலும் எல்லா வேலையும் இப்ப ஆக்டிவா என்னையால பிரிஸ்கா பண்ண முடியுதுங்க சார். அருமை அருமை அருமை. அதான் சார், உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு பாட்டா சொன்னோம்னா எல்லாத்துலயுமே ஃபுல் டிஃபரன்ஸ் எனக்கு ரொம்ப ரிசல்ட் கொடுத்துருக்குங்க சார். ஹெச்பி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8லயே தான் இருக்கும் ஹெச்பி கவுண்ட், 8 மேல போகவே போகாது. ரொம்ப சொங்கியா தூங்கிட்டே இருப்பேன், டைம் கிடைச்சா போதும் போய் தூங்கிடலாம், வேலையை முடிப்பேன், 10 ஆனா சரி குட்டி தூக்கம் போட்டுட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டு வருவேன், அப்படியெல்லாம் இருந்தேன். இப்ப எல்லாம் காலையில 5 எழுந்துச்சா நைட்டு 9 வரைக்கும் படுக்கிறதே இல்லைங்க சார், ஆக்டிவா இருக்க முடியுது. இதுலயே எனக்கு தெரியுது ஹெச்பி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிடுவேங்க சார். அது மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னோட உடம்பு நானே அனலைஸ் பண்ணி இப்ப வந்து அதுக்கோட தீர்வும் உங்க மூலியமா எனக்கு கிடைச்சதுல இப்பயும் நான் அனலைஸ் பண்றேன், ஓ இது இந்த ப்ராப்ளம் நமக்கு சரியாயிடுச்சு, இந்த ப்ராப்ளம் நமக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் என்னையால அனலைஸ் பண்ண முடியுதுங்க சார். என்னை இந்த அளவு, அதாவது உடம்பு பாடி வெயிட் குறைஞ்சி ஆக்டிவா இருக்கும் பொழுது என்னோட கான்பிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுங்க சார். வெளியில எங்கேயாவது போகணும் செய்யணும்னாலே ஒரு கான்பிடென்டா என்னையால போக முடியுது, ஐயோ போனோம்னா நமக்கு உடம்பு வலிக்குமே, 2 படுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா? எங்க லீடர் தாங்க சார். உங்க லீடரா? அவங்க செம்மையா மோட்டிவேட் பண்ணுவாங்க சார். உங்க லீடர் ஒரு கமெண்ட் ஒன்னு அனுப்பியிருக்காங்க, இவங்களுக்கு பேசி கொண்டிருக்க கூடியவருக்கு காலேஜ் போற பையன் ஒருத்தன் இருக்கான், ஆனா இவங்க வந்து காலேஜ் கேர்ள் மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு உங்க லீடர் வந்து சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால கேட்டேன். நீங்க காலேஜ் கேர்ள் மாதிரி இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். இன்னும் ஸ்கூல் கேள் மாதிரி ஆயிடலாம் சார், கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியுது கண்டிப்பா. ப்ராப்ளம் எல்லாமே கியூர் ஆனாலே நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது, செல்ஃப் கான்பிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுது, மோட்டிவேட் ஆகுதுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி அப்படி இருந்தேன்னா இப்ப தென்றல் தயிட்னால இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு என்னையால சொல்ல வச்சது தென்றல் தயிட்டு உங்களோட இதுதாங்க சார். குரூப்ல எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுவாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல குரூப்ல ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஒரு வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல நான் ஜாயின் பண்ணிருக்கேங்கிறப்ப எனக்கு நிஜமாலுமே ரொம்ப பெருமையா இருக்குங்க சார். நல்லது தானா சேர்ந்த கூட்டம்ல நம்ம கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் ரொம்ப சிறப்பு. அந்த உங்களுடைய அனுபவங்கள் வந்து நிறைய துன்பங்கள்ல இருந்து விடுதலை ஆகி இன்னைக்கு பெரிய எனர்ஜியா மகிழ்ச்சியா மாறி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா. நிறைய நல்லது நடக்கட்டும், இயல்பா இனிமையா அருமையா வாழுங்க, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இன்பங்கள் கிடைக்கட்டும், சந்தோஷமா. நல்லது, நன்றிகள்.